ஸ்லவ்வில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சுந்தரி ஸ்டோரின் பிரம்மாண்ட திறப்பு விழா. 75 பவுன்ஸுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 5 கிலோ அரிசி இலவசம். வணக்கம், நீங்கள் அணிந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா உட்பட்ட அழுத்தங்களை சமாளிக்க மஹிந்த கோட்டா வெளிநாட்டு பயணங்கள். ஐநா அமர்வுக்காக அமெரிக்காவுக்கு செல்கிறார் கோட்டாபாய. தமிழரசு கட்சி மீது விடுதலை புலிகளை மையப்படுத்தி பொய் பரப்புரை. யாழில் சுமந்திரன் விசனம், புலிகள் குறித்த முறையீட்டு செய்திக்கும் மறுப்பு. ஸ்ரீலங்கா மத்திய வங்கிக்கு மீண்டும் ஆளுநராகின்றார் ராஜபக்சக்களின் கத்ரால். கொரோனா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கும் பொறுப்பு மாற்றம். இந்திய உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் தமிழக ஆளுநராக நியமனம். தமிழக கட்சிகள் அவதானத்துடன் உற்றுநோக்கல். தலிபான்களின் அரசாங்கத்தால் பயங்கரவாத அமைப்புகள் உற்சாகம் பெறும். ஐநாவும் பிரித்தானிய உளவு அமைப்பும் ஏககால எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளிலும் மனிதுரிமைகள் பேரவைக்கு தமிழர் தரப்பிலிருந்து தனித்தனியான முறையீடுகள் அனுப்பப்பட்ட விடயம் சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்திய நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று தமிழரசுக் கட்சி சார்பான முக்கியமான ஊடக மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது. தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாராஜ தலைமையில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் அதன் பேச்சாளர் சுமந்திரன் ஊடகர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த ஊடக மாநாட்டில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர்க்குற்றங்களை விசாரணை செய்ய வேண்டும் என கோரி ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவைக்கு ராஸ் சம்பந்தன் ஆவணத்தை அனுப்பியுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை இலங்கை தமிழரசுக் கட்சி அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தது. எனினும் போரில் ஈடுபட்ட இரு தரப்பினரும் போர்க்குற்றங்களை விசாரிக்க கோரும் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கையை மேற்கோளிட்டு ஆவணம் அனுப்பப்பட்டதாக தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பப்பட்ட ஆவண வரைவு விடயத்தில் பங்காளி கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திரு சம்பந்தன் அவர்கள் இந்த தடவை ஒரு நடுநிலையான ஆராய்ச்சி நிலையம் கிரமமாக தயாரித்து வருகிறது. 31 என்ற தீர்மானம் நிறைவேற்றின பிறகு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் UNHRC மானிட்டர் என்று சொல்லி இதனை ஆராய்ந்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முதல் LLRC மானிட்டர் என்று வெளியிட்டார்கள். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு பிறகு UNHRC மானிட்டர் என்று வெளியிடுகிறார்கள். அந்த ஆவணத்திலே இலங்கை அரசாங்கம் 36 விடயங்களிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. அதிலே 7 விடயங்களை பற்றி மட்டும்தான் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். மற்றதை தொட்டுக்கூட பார்க்கவில்லை என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. ஐயா சொன்னார் இது நல்ல அறிக்கை. ஏன் நல்ல அறிக்கை? இது தமிழ் தரப்பு சொல்லுகிற அறிக்கை இல்ல, இது ஒரு அரசியல் கட்சி சொல்லுகிற அறிக்கை இல்ல. இது கொழும்பை தளமாக கொண்டு பெரும்பான்மையாக சிங்களவர்கள் நடத்துகிற ஒரு ஆராய்ச்சி நிலையமே இதை சொல்லுகிறது. அதுக்கு வலு கூட, அதுக்கு வலு கூட. அதனுடைய நடுநிலையமே ஒருவரும் கேள்வி கேட்க முடியாது. இது அரசியல் நிகழ்ச்சிகள் ஒருவரும் சொல்ல முடியாது. ஆகையினாலே அதை அனுப்புகிறோம். அதை அனுப்புகிறதற்கு ஒரு கடிதம் வரைந்த கடிதத்திலே இந்த விடயம் எப்படி, இந்த பொறுப்பு கூறல் விடயம் எப்படியாக மனித உரிமை பேரவைக்கு வந்தது என்று சொல்லுகிற போது அது நிபுணர் குழு அறிக்கையை தான் மேற்கோள் காட்ட வேண்டும். ஒன்றை மேற்கோள் காட்டலாது. அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டினதுக்காக நாங்கள் கையெழுத்து வைக்க முடியாமல் போயிட்டதுன்னு நொண்டிச்சாட்டு சொல்ல முடியாது. அது ஒன்று. சரி, அப்படித்தான் அதை விட்டுட்டு எழுதலாம் என்று சொன்னாலும் அதற்கும் அவகாசம் இருந்தது. என்றால் நாங்கள் திரு சம்பந்தன் விரைந்து அனுப்பின அறிக்கை ஒரு விரைவு தான் அனுப்பப்பட்டது. அதில் யாரும் இல்லை இதை மாற்றுவோம், இந்த சொல்ல மாற்றுவோம், இந்த சொல்ல விடுவோம், இதுகளை சேர்த்துக் கொள்வோம்னு சொன்னால் நாங்கள் செய்திருக்கோம். அது டிராஃப்ட் அனுப்பப்பட்டது ஒரு விரைவு. விரைவு ஒன்று வந்தால் அதில் தங்களோட கருத்தை அவர்கள் சொல்ல வேணும். அதை சொல்லாமல் எங்களுக்கு தெரியாமல் இன்னொரு அறிக்கையை தயாரித்து விட்டு அதிலே அவர்கள் வேறு ஆட்களோடு சேர்ந்து கைச்சாத்திட்டு அனுப்பினது தான் தவறு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் இல்லாவிட்டால் எங்கள் எல்லாரையும் மடையன்களாக்குற ஒரு செயற்பாட்டை அவர்கள் செய்ய நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதை சொல்லுகிற போது அதனால இப்ப நாங்கள் எல்லாம் பிரிஞ்சிட்டோம், அவையில் வேற வழி, நாங்கள் வேற, நாங்கள் அப்படி சொல்ல இல்லையே, நாங்கள் அப்படி சொல்ல இல்லை, நாங்கள் ஒரு நாளும் அப்படி சொல்ல இல்லை, அவர்களும் சொல்ல இல்லை. அவர்கள் நாங்கள் கூட்டம் இருக்கிறோம் சொல்றாங்க. இந்த போர்ல இறந்தது பொதுமக்கள் சைபர் என்று சொன்னவர்கள் அதை சொல்லி போட்டு சர்வதேசத்துல அவர்கள் போத்த காட்டலாமா? நாங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் சொல்றது சர்வதேசம் சவியம் எடுக்க வேணும், இவங்க சொல்றது நியாயமானது என்று தெரிய வேணும், இவங்க இந்த அரசாங்கத்தை போல பொய் சொல்ல இல்லை என்று சர்வதேசத்துக்கு தெரிய வேணும். தெரியும். இப்ப இந்த 10 வருஷ காலமாக என்ன மாதிரியாக நாங்கள் செயற்பட்டோம் என்றது சர்வதேசத்துக்கு தெரியும், எங்கட மக்களுக்கும் அது தெரிய வேணும்.
நாங்கள் நியாயமானதை கோரின காரணத்தினால்தான் இவ்வளவு தூரம் எங்களால் வரக்கூடியதாக இருந்தது. நாங்களும் அரசாங்கத்தை போல செயற்பட்டிருந்தோம் என்றால் இத்தனை நாடுகளும் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை நாடுகளும் எங்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கும். இலங்கை தமிழரசு கட்சி நடத்திய இந்த ஊடக மாநாடு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் இதுவரை தமது தரப்பின் பதில்கள் எதனையும் வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் சுயநலப் போக்கினால் கூட்டமைப்புக்குள்ளேயே ஒற்றுமையின்மை ஏற்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியில் இன்று நடத்தப்பட்ட ஊடக மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த அவர் ஐபிசி தமிழ் கலையகத்திற்கும் வருகை தந்து செவி வழங்கி ஜெனிவா விவகாரத்தில் கூட்டமைப்புக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதை ஒத்துக்கொண்டார். இப்பொழுது உண்மையிலே ஒற்றுமை இல்லைன்றது ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதில் இருக்கிற சுயநலம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த சுயநலத்துக்கு காரணம் சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கிற சில பங்காளி கட்சிகளும் ஏதோ கடிதம் அனுப்பி தாங்கள் ஏதோ ஒரு கட்சி, தாங்களும் ஒரு பெரிய கட்சி, தாங்களும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம், தாங்களும் ஒரு கட்டமைப்பு உள்ளாக்கள், தங்களுக்கும் கடிதம் எழுத தெரியும் என்று காட்டுறதுக்காக இந்த கடிதத்தை அனுப்புனாங்களான்ற கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு போலியான கடிதம் உண்டு, தமிழ் தேசிய பாராளுமன்ற, அதில் பாராளுமன்ற உறுப்பினரே ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் எங்களோட கட்சியை சேர்ந்தவருடைய கையொப்பம் விட்டுருக்கு, நாங்கள் அப்போ அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதாக யோசிச்சிருக்கிறோம் என்றால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தவங்க நேற்று முந்தைய நாள் செய்தியில் வந்திருந்தது தாங்கள் இதுக்கு கையொப்பம் விடவில்லை என்று. அப்போ இது யாரோ ஒருவர் அவங்களோட கடிதத்தை எடுத்து போட்டு சில பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாங்க தங்களுக்கு உண்மையிலே இந்த கையொப்பம் தாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் கொடுத்தது பயன். அப்ப இது ஒரு ஃப்ரோஜரி, இது ஒரு மோசடி, இது ஒரு கையெழுத்து. இப்படி கடிதமே எழுத தெரியாது, அதாவது அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு பிள்ளைகள் எழுதுகிற மாதிரி ஆங்கிலத்தை ஒரு கடிதத்தை எழுதுறதெல்லாம் உண்மையிலே ஒற்றுமை இல்லை என்று காட்டுற ஒரு விஷயம்தான். இது சரியான ஒரு சந்தர்ப்பம் மக்கள் சிந்திக்கிறதுக்கு, அதாவது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையாக செயல்படும் கட்சிகளும் தலைமைகளை ஆதரிக்கிறதா, இல்லாட்டி வெறுமனே தங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்க வேணும், தங்களுடைய பாராளுமன்ற எண்ணிக்கையில் ஆசனங்களை அதிகரிக்க வேண்டும், இல்லை தங்களுக்கு பதவிகள் வேணும் என்று சொல்லி சிந்திக்கிறவர்களை மக்கள் எதிர்காலத்தில் ஆதரிக்கிறதான்றது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம். இலங்கையில் தொடரும் மனித உரிமை முறைகள் மற்றும் தமிழ் மக்கள் மீதான போர்க்குற்றங்கள் சார்ந்த பொறுப்பு குரல்கள் அனைத்து உலக அரங்கில் தொடர்ந்தும் கோரப்பட்டு வரும் நிலையில் அனைத்து உலக அழுத்தங்களை சமாளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவரும் அதன் பிரதமரும் அனைத்து உலக பயணங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 76வது அமர்வில் நேரடியாக கலந்து கொள்ள எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் இத்தாலிக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டனர். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று அதிகாலை கட்நாயக சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இத்தாலிக்கு பயணத்தினை மேற்கொண்டுள்ளனர். இந்த விஜயத்தின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ G20 சர்வமத மற்றும் பொலைன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான கலாச்சார மாநாட்டு ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையுரை ஆற்றவுள்ளதுடன் ராஜதந்திர சந்திப்புகளிலும் ஈடுபடவுள்ளார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் பிரதமருடன் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். இத்தாலிக்கான விஜயத்தின் போது பரிசுத்த பாப்பரசரை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சந்திக்க உள்ளதாக வெளியான தகவலை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் அரச பிரமுகர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் நிலையில் ஸ்ரீலங்காவின் மோசமான மனிதுரிமைகள் நிலைமையை கடுமையாக ஆய்வு செய்ய ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் மனிதுரிமைகள் நிலைமை மிகவும் கவலைக்குரியது என்பதோடு மோசமாகி வருகிறது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என மனிதுரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டார். சர்வதேச அழுத்தங்களுக்கு அரசாங்கம் உணர்திறன் உடையது என்பதை ஐநா உறுப்பு நாடுகள் அங்கீகரிக்க வேண்டுமெனவும், மேலும் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகளை பாதுகாப்பதையே தங்கள் முன்னுரிமையாக கொள்ள வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகவுள்ள பேரவையின் கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முறைகேடுகள் மற்றும் சுயாதீன அரச நிறுவனங்கள், சிவில் நிர்வாகம் மற்றும் சட்டவாட்சி பலவீனமடைவதாக குறிப்பிடப்படுவதை குறித்து ஐநா உறுப்பு நாடுகள் தமது எச்சரிக்கையை வெளிப்படுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாடுகள் சர்வதேச மனித உரிமை கடமைகளை நிறைவேற்ற இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த தமது விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டுமென அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்றதில் இருந்து கடந்த கால கொடுமைகள் மற்றும் முறைகேடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஸ்ரீலங்கா மேற்கொண்ட வரையறுக்கப்பட்ட முன்னேற்றம் பேரழிவு தரும் வகையில் தலைகீழாக மாறியுள்ளதாக மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான சர்வதேச கவனமும் அழுத்தமும் சிறுபான்மை சமூகங்கள், ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களை குறைக்க உதவும் எனவும்,
அந்த மக்கள் அதிகாரிகளின் மீதான அச்சத்துடன் வாழ்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி மேலும் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு கைதியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் 18 மாதங்கள் வரை தடுத்து வைத்திருக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ் முன்கூட்டிய தடுப்பு உத்தரவுகளை மீளாய்வு செய்ய 3 ஜனாதிபதி நியமனங்களின் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆலோசனைக் குழு முறைகேடுகளுக்கு எதிராக நம்பகமான சட்ட பாதுகாப்பை வழங்காது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. காவல்துறை பயங்கரவாத புலனாய்வு பிரிவு சிவில் சமூகத்தை ஒடுக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிதி அறிக்கைகள் மற்றும் ஊழியர்களின் பட்டியல்கள் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பிலான தகவல்களை காவல்துறை பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கோருவதோடு அச்சுறுத்துவதாக ஸ்ரீலங்காவின் கிழக்கு மாகாண செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இலங்கையின் சிறுபான்மை சமூகங்களை ஒதுக்கி வைக்கும் கொள்கைகளை மீண்டும் மீண்டும் செயற்படுத்தி வருகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்களும் முஸ்லிம்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமக்கு சொந்தமான நிலத்தை கைப்பற்றுவதற்கான ஒருங்கிணைந்த அரசாங்க கொள்கை குறித்த முறைப்பாடு செய்துள்ளனர். குறித்த முறைப்பாடுகளில் பௌத்த தேரர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்ட தொல்பொருள் தொடர்பான ஜனாதிபதி பணிக்குழுவிற்கு எதிரான முறைப்பாடுகளும் உள்ளடங்கும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்காக நீதி இதுவரை வழங்கப்படாத நிலையில் அதற்கான நீதி கோரலில் ஈடுபட்டு வரும் உறவினர்கள் மரணத்தை தழுவி வரும் துன்பியல்கள் தொடர்கின்றன. அந்த வகையில் வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தனது புதல்வனுக்கு நீதி கேட்டு போராடிய தந்தை ஒருவர் இன்று மரணமடைந்தார். சிவமாலை ராசதுரை என்ற இந்த தந்தை காணாமல் போன தனது மகன் பற்றிய உண்மை நிலை ஏதும் அறியாமல் மரணமடைந்தார். 2009 இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஓமந்தே சோதனை சாவடியில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் 2009 மே மாதம் 24 அவரது மகனான ராசதுரை விஜயை கைது செய்தனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் குடும்பத்தினரிடமிருந்து தனியாக பிரித்து அவரை அழைத்து சென்ற நிலையில் அவர் காணாமலாக்கப்பட்டிருந்தார். கடந்த 12 வருடங்களாக காணாமல் போன தனது மகனுக்கு நீதி கோரி போராட்டங்களிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். வவுனியாவில் 1668 கடந்து நடைபெற்று வரும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கேட்கும் தொடர் போராட்டத்தில் தனது முதுமை காலத்திலும் சிவமாலை ராசதுரை கலந்து கொண்டு போராடியிருந்தார். இந்த நிலையிலேயே அவர் இன்று உயிரிழந்துள்ளதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தொடர்ந்தும் எதிர்வரும் 21 வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 வாரங்களுக்கு பின்னர் 150 குறைவான கோவிட் மரணம் இறுதியாக பதிவாகியது. ஸ்ரீலங்காவில் நேற்று 131 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் இதுவரை கோவிட் தொற்றினால் உயர்ந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,995 ஆகும் என ஸ்ரீலங்காவின் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த தாய் ஒருவர் கொரோனா தொற்றினால் பரிதாபமாக உயிரிழந்தார். இணுவிலைச் சேர்ந்த 25 அஜந்தன் இனிதா என்ற பெண்ணே இவ்வாறு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். குழந்தைகள் இருவரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பெண்ணுக்கு நேற்று முன்தினம் புதன்கிழமை ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை ஒன்றுமாக இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். மேலும் யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 1 குழந்தை உயிரிழந்துள்ள நிலையில் கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெல்லிப்பளை பெரிய பூசல் பகுதியைச் சேர்ந்த 1 குழந்தை காய்ச்சல் காரணமாக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. அதேவேளை இலங்கையில் இதுவரை கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,995 ஆகும் என்று ஸ்ரீலங்கா அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சமல் ராஜபக்சவுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சவினரது குடும்பத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 1வது நபராக சமல் ராஜபக்ச காணப்படுகின்றார். கொரோனா தடுப்பூசி விடயத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி ஜம்பிக்கரணவக தெரிவித்தார். கொரோனா விடயத்தில் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதன் விளைவை இன்று ஸ்ரீலங்கா மக்கள் எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கப்ரால் அடுத்த வாரம் நியமிக்கப்பட உள்ளார்.
இலங்கை மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் பேராசிரியர் லக்ஷ்மண் பதவி விலகுவதாக இன்று அறிவித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் அஜ்னிவார் கப்ரால் எதிர்வரும் 16 தேதி ஆளுநராக பதவியேற்க உள்ளதாக அரசு உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்றின் நெருக்கடி ஓரளவுக்கு தீர்ந்து வருகின்ற நிலையில் மறுபக்கம் ஸ்ரீலங்கா மிகப்பெரிய அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது. இதனிடையே இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடம்பர பொருட்களுக்கான இருப்பினையும் இலங்கை மத்திய வங்கி டாலர் நெருக்கடி காரணமாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியில் அடுத்த வாரம் மாற்றம் நிகழவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி மத்திய வங்கியின் தற்போதைய வங்கி ஆளுநர் பதவியிலுள்ள டபிள்யூ டி லக்ஷ்மண் அந்த பதவியிலிருந்து விலக உள்ளதை இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தினார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தில் அவருக்கு உயரிய பதவியொன்று வழங்கப்பட உள்ளதாக அரச மட்ட தகவல்கள் கூறுகின்றன. மேலும் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தற்போதைய நிதி ராஜாங்க அமைச்சருமான அஜித் நிவார் கப்ரால் தனது பதவியிலிருந்து விலக உள்ளார். மேலும் விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்று அஜித் நிவார் கப்ராலுக்காக தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்பதாயின் கப்ரால் சில நிபந்தனைகளை விதித்திருந்தார். அதன்படி மத்திய வங்கியின் ஆளுநராக தாம் பொறுப்பேற்றால் அமைச்சருக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் சிறப்புரிமைகளையும் அவர் கேட்டிருந்தார். இவற்றை வழங்குவதற்காகவே தற்போது விசேட வர்த்தமானி அறிவிப்பு தயாரிக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பதவியில் கோட்டாபய ராஜபக்சவை அமர்த்தும் நோக்கிலேயே 2019 ஆண்டு உயிர்த்த ஞாறு தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக கருத்துக்கள் பரப்பப்பட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்தார். இவ்வாறான தவறான தகவல்களை நம்பி ஏமாறக்கூடாதின கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். உயிர்த்த ஞாறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்தார். கத்தோலிக்க பிஷப்துமன்லாகே கர்தினால் தெரிவித்த கருத்துக்களை கேட்டு எனக்கு உண்மையாகவே கவலையாக உள்ளது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள். சில வேளைகளில் அவருடைய கருத்துக்கள் சரியாகலாம், பிழையாகலாம். இதற்காக நான் அவருடைய கருத்துக்களை விமர்சிக்கவில்லை. யாருக்கும் தம்முடைய கருத்தை தெரிவிக்க முடியும். ஆனால் யாரும் கருத்துக்களை தெரிவிக்கும் போது நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அதுவே சிறந்தது என நான் கருதுகிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அதேபோல் காயமடைந்தவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் நாம் அனைத்து வழிகளிலும் செயற்படுகின்றோம். ஆனால் இங்கு ஒரு விடயம் உள்ளது. தாக்குதல் நடத்திய தாக்குதல்தாரிகளும் அந்த இடத்திலேயே இறந்து விட்டார்கள். அடுத்ததாக இதை திட்டமிட்ட நபர்களை கைது செய்ய போலீசாருக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. அதேபோல் இதோடு சம்பந்தப்பட்ட 100 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளன. ஆனால் நீதிமன்றில் ஒருவர் இந்த தவறை செய்தார் என உறுதிப்படுத்த போலீசார் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கின்றன. ஒரு இடத்தில் பிழைத்தால் அந்த வழக்கு முற்றாக மறுபக்கம் திரும்பிவிடும். ஆகவே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உயிர் நீத்த உறவுகளுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அவர்களுக்காக இன்றும் கண்ணீர் விடும் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டுமானால் போலீசார் சிறப்பாக செயற்பட்டு சரியான விவரங்களை தேடி வழங்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட சதித்திட்டமாகும் என்று சிலர் காண்பிக்க முயற்சிக்கின்றனர். இவ்வாறான போலியான கருத்துக்களை நம்பி ஏமாற வேண்டாம் என நாம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் சொந்த மாவட்டமாகிய அம்பாந்தோட்டைக்கு மாத்திரம் பெருந்தொகையான ஃபைசர் கோவிட் தடுப்பூசிகளை வழங்கியதன் பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் கிடையாது என ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவித்துள்ளது. அம்பாந்தோட்டைக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் அளிக்கப்படுவதன் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பமே இருப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளையும் அந்த கட்சி நிராகரித்தது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தரும் துறைமுக அமைச்சருமான ரோஹிதா பே குணவர்தன இவ்வாறு தெரிவித்தார். முதலாவது விமர்சனம் தான் இந்த நாட்டிற்கு தடுப்பூசி கொண்டு வர முடியாது என எதிர்க்கட்சியினர் விமர்சித்தனர். தடுப்பூசி கொண்டு வந்தோம், சரியான முறையில் அது வழங்கப்படவில்லை என்ற போது அதனை சரியாக இப்போது செய்து வருகின்றோம். இன்று வரை 1 கோடி பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி அளிக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இன்று பல்வேறு இடங்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதாக எதிர்க்கட்சியினர் குறை கூறுகின்றனர். மருத்துவ நிபுணர்கள் இடை விலகுவதாகவும் விமர்சனம் உள்ளது. இந்த அனர்த்த நிலைமையிலும் சுகாதாரத்துறைக்கு
பலத்த பொறுப்பு உள்ளது. அவர்களுக்கு எமது கட்சி பாராட்டுக்களை தெரிவிக்கின்றது. எனினும் தற்போதைய நிலைமையில் சுகாதாரத்துறைக்கு மட்டும் எதிர்கொள்ள முடியாது. அரசியல் அதிகாரத்தை மக்களே இன்று தெரிவு செய்திருக்கின்றனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த அனைத்தையும் ஒன்றிணைத்து செயற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களில் சிலர் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஏகமனதாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு அமைய செயற்படுகின்றோம். அரசாங்கத்தின் கடமை சரிவர இடம்பெறுகின்றது. போரை நிறுத்த வேண்டும் என அரச தலைவர் மஹிந்த ராஜபக்ச தீர்மானம் எடுத்த போது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் இணைந்து செயலாற்றிய போது சிலவேளை தோல்வி அடைந்திருந்தால் இன்று அவர்கள் மீது பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்திருப்பார்கள். ஆகவே கோவிட் யுத்தத்தில் அனைவரது வேண்டுகோளையும் பெற்றே செயற்படுகின்றோம். அதிகாரிய தோரகணத்தின் தேசபாலத்தின் அதிகாரிய தோரகணத்தின் மகாஜனதா. ஸ்ரீலங்காவின் பிரபல சிங்கள நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சன் ராமநாயக் நாளை மறுதினம் விடுதலை செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை தேசிய சிறை கைதிகள் தினம் நாளை மறுதினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது கீச்சக பதிவில் இவ்வாறு நம்பிக்கை வெளியிட்டார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சன் ராமநாயக் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்றத்தில் உள்ள ஒரு சில நீதிபதிகள் மோசடி மிக்கவர்கள் என்று பகிரங்கமாக தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு சிங்கள ராவய அமைப்பினால் தொடரப்பட்ட வழக்கினை அடுத்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 4 வருட கல்லூரிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ளார். இந்நிலையில் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யும்படி ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அண்மையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். இருப்பினும் இந்த கடிதத்திற்கு கோட்டாபாய ராஜபக்சவிடமிருந்து இதுவரை பதிலேதும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நாளை மறுதினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள இலங்கை தேசிய சிறை கைதிகள் தினத்தை அடுத்து ரஞ்சன் ராமநாயக் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பதாக சஜித் பிரேமதாச தனது உத்தியோகபூர்வ கீச்சக பக்கத்தில் இன்றைய தினம் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அம்பாறை கல்முனை பகுதியில் டெல்டா தெரிவு பரவல் அதிகரித்து வருவதாக கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் விரைவில் தொற்றை கட்டுப்படுத்தலாம் என கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் இன்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். பொதுமக்கள் நிச்சயமாக ஒரு அர்ப்பணிப்புடன் அவர்கள் அந்த விடயங்களை விளங்கி கொண்டவர்களாக சரியாக நடைபெற வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த சந்தை தொகுதிகளில் தான் இந்த கோவிட் பரம்பலின் விகிதம் அதிகமாக காணப்பட்டது. சைனாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், பெலியகோடையாக இருக்கட்டும், அல்லது அக்கரைப்பற்றாக இருக்கட்டும், அல்லது கல்முனை பிராந்தியத்தின் இந்த மாளிகை அல்லது மாளிகை காடு மார்க்கெட்டுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இந்த அத்துமீறிய மக்களின் அந்த பொது சுகாதார விதிகளை அத்துமீறிய விடயங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் அபாய நிலைமை என்ற விடயங்களையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் என்று நாட்டில் காணப்படுகின்ற இந்த தொற்று நிலைமை இந்தியாவில் உருவாகியிருந்த இந்த டெல்டா வைரஸ் எனப்படுகின்ற கொரோனா வைரஸின் ஒரு திரிவுபட்ட வைரஸினால் மிக வேகமாகவும் பாரதூரமாகவும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பாதிப்பு கிழக்கு மாகாணத்தில் எதிரொலித்தது போன்று எமது கல்முனை பிராந்தியத்திலும் இறுதியாக நாங்கள் அனுப்பியிருந்த மாதிரிகளில் 90 அதிகமான மாதிரிகள் இந்த டெல்டா திரிவு வைரஸாக அடையாளம் காணப்பட்டிருந்தது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையத்தில் அந்த அறிக்கைகள் எங்களுக்கு நேற்று முன்தினம் கிடைத்திருந்தது. ஆகவே இந்த விடயங்களை எண்ணி மக்கள் பதட்டமடைய தேவையில்லை. ஆனால் இந்த சுகாதார விதிமுறைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதை மனதில் இருத்தி அந்த விடயங்களை ஆற்ற வேண்டும் என்று திரும்ப திரும்ப கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றின் அச்சத்திற்கு மத்தியிலும் தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கை 1 கோடியை கடந்துள்ளது. எனினும் தற்போது டெல்டா தொற்று மிக வேகமாக அதிகரித்து செல்லும் நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மேலும் 1 வாரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் ஊரடங்கு சட்டம் வருகிற 21 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவர் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தில் நடைமுறையில் இருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் 21 அதிகாலை 4 வரை ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை மீள திறப்பது குறித்து ஆராயும் வகையில் தரவுகளை தமக்கு வழங்குமாறும் நாட்டில் உள்ள வியாபார மத்திய நிலையங்களை திறப்பதற்கும் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது அதிகார போதையில் செயற்படுவதாகவும் நாளை அவர் நினைக்கும்படியும் அனைத்தும் நாட்டில் சட்டமாகும் சூழல் ஒன்றை உருவாக்கியுள்ளதாகவும் ஆனந்த சாகர தீரர் எச்சரித்துள்ளார்.
குற்றப்புலனாய்வு பிரிவு ஊடாக மக்களை அடக்குமுறைக்குள் வைத்திருக்கும் செயற்பாடுகள் தொடர்வதாகவும் இந்த நிலைமையை மாற்றி ஜனநாயக ரீதியில் செயற்பட்டு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறும் அவர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். மே இத்திஹாசே கவதாவத் நெத்தி விதியட்ட வரலாற்றில் என்றுமில்லாதவாறு 69 லட்சம் வாக்குகளை அவர்களுக்கு அளித்தோம். என்ன காரணம்? நாட்டை மீட்பார்கள் என்ற நம்பிக்கையே அது. எனினும் அது போதாது. தனக்கு 3/2 பெரும்பான்மை வேண்டும் என்றார். தேசிய சொத்துக்களை பாதுகாத்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் என நம்பினோம். அவருக்கு 3/2 பெரும்பான்மையை கொடுத்தோம். 3 மாதங்கள் செல்லவில்லை. தனக்கு 20 வேண்டும் என்றார். அதனையும் கொடுத்தோம். சகோதரர்கள் வரமாட்டார்கள், இரட்டை உரிமைகளை கொண்டவர்கள் வரமாட்டார்கள் என்றார். எனினும் அதனையும் செய்தார். அப்போதும் நாம் அமைதியாக இருந்தோம். அண்மையில் அவசர கால சட்டம் வேண்டும் என்றார். எனினும் ஜனநாயகம் இருக்க வேண்டும். எனினும் யாரோ ஒரு சில வார்த்தைகள் செய்யும் பிழைகளால் ஏனையவர்களும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த சட்டத்தினூடாக ஏற்பட்டுள்ளது. இன்று அரசாங்கம் குற்றப்புலனாய்வு பிரிவினரை பயன்படுத்தி மக்களை அடக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது. நாளை வாய்க்குள் துப்பாக்கியை செலுத்தி வாயை மூடுமாறு அச்சுறுத்தல் விடுக்கப்படலாம். நாளை ஜனாதிபதி நினைப்பதே சட்டமாகும் நிலைமையை உருவாக்கியுள்ளது. ஜனாதிபதி நினைப்பது போன்று நாம் செயற்பட வேண்டிய நிலைமை ஏற்படலாம். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சர்வதேசம் எமது நாட்டின் மீது கை வைக்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் செய்தது என்ன? நீங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு நாட்டு மக்களின் சுதந்திரத்தை சுயாதீனத்தை இல்லாது செய்துள்ளீர்கள். நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்ததை நீங்கள் செய்யவில்லை. உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கிய நீங்கள் அதிகார போதையில் ஒரு வலுவான மனிதனாக மாறியுள்ளீர்கள். இறுதியில் இந்த அடக்குமுறை மோசமான நிலைமைக்கு செல்லும். அந்த நிலைமைக்கு செல்லாமல் நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துங்கள். மக்களின் சுதந்திரத்தை அவர்களின் கருத்துக்களை மதித்து அது தொடர்பில் கலந்துரையாடுங்கள். வவுனியா சைவபிரகாச மகளிர் கல்லூரியில் இடம்பெற்று வரும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டால் புதிய கொரோனா கொத்தனை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்படாமையால் அதை பெற வந்தவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். வவுனியா மாவட்டத்தில் அண்மையில் 81,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் கடந்த 3 நாட்களாக 2வது கட்ட தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் வவுனியா சைவபிரகாச மகளிர் கல்லூரியில் வவுனியா வடக்கு தெற்கு வலயத்தினைச் சேர்ந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்களுக்கான 2வது தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு காலை 9 மணி முதல் இடம்பெறும் என்று வலய கல்வி பணிமனையினால் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வவுனியா சைவபிரகாச மகளிர் கல்லூரிக்கு அதிபர்கள் ஆசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் காலை 7:30 தொடக்கம் வருகை தந்திருந்தனர். ஆயினும் 2வது தடுப்பூசி போடுவதற்கான செயற்பாடு காலை 10 மணி வரை சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்படாமையால் பாடசாலை முன்பாக 350 மேற்பட்டவர்கள் குழும வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்படாமையினால் பல கர்ப்பிணி தாய்மார்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியதுடன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. வவுனியாவில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதுடன் கடந்த வாரம் வவுனியா மாவட்டத்தில் 45 கொரோனா மரணங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் பிராந்திய சுகாதார பணிமனையின் சரியான ஒழுங்குபடுத்தல் இன்மையே இதற்கு காரணம் என அதிபர் ஆசிரியர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக வவுனியா பிராந்திய சுகாதார பணிப்பாளர் மகேந்திரனிடம் வினவிய போது வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரியிடம் இது தொடர்பில் பேசுவதாக தெரிவித்தார். இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளமையால் 7 லட்சம் மாணவர்களுக்கான முதல்நிலை கல்வியும் குழந்தை பருவ கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் இன்று முற்பகல் வீடியோ தொழில்நுட்பம் ஊடாக கொரோனா ஒழிப்பு சேரணி கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர்களில் அதிகமானவர்கள் முதல் அலகு தடுப்பூசியை கூட ஏற்றாதவர்கள் என்று சுகாதார அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். அதனால் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள வருகை தராத 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்துடன் தடுப்பூசி ஏற்றுவதிலிருந்து பின்வாங்கும் நபர்களை தடுப்பூசி ஏற்றல் தொடர்பில் ஊக்குவிக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்துள்ளார். தங்களுடைய உற்பத்திகளை சந்தைக்கு விநியோகிக்க முடியாமல் மரக்கறி வியாபாரிகள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளமையினால் நாட்டில் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களை தொடர்ந்தும் திறந்து வைப்பது தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாமையினால் சுமார் 7 லட்சம் மாணவர்களுக்கான முதல்நிலை கல்வியும் குழந்தை பருவ கல்வியும் இழக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.
100 மாணவர்களிலும் குறைவானோர் காணப்படும் 3000க்கு அதிகமான பாடசாலைகள் கிராம மட்டங்களில் காணப்படுவதனால் அவ்வாறான பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் உடனடி பரிந்துரைகளை முன்வைக்கும் பொறுப்பு சுகாதார மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் உள்ளடங்கலான தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டெல்டா தெரிவு வைரஸ் குறித்து அச்சப்பட வேண்டாம் என கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் தாஃபிக் தெரிவித்தார். கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பணிமனையில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தடுப்பூசிகள் வழங்குவதில் மும்முரமாக கவனிப்பதோடு அரசாங்கம் தற்போது நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகளை சிறிதும் நீங்கள் அலட்சியம் செய்து விடாமல், ஏனென்றால் டெல்டா பிறழ்வு என்று நீங்கள் பயந்து விட வேண்டாம். ஆனால் கவனம் எடுப்பது நம்ம ஒவ்வொருடைய கவனம் எடுப்பது நம்ம கடமை. ஏனென்றால் 2 வேக்சின்களையும் எடுத்தவர்களுக்கு இதனுடைய தாக்கம் மிகவும் குறைவாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் வேக்சின்களை எடுத்தாலும் சிறிது காலம் செல்லும் இதனுடைய பாதுகாப்பு பெறுவதற்கு. ஆகவே தேவையற்ற ஒன்று கூடல்கள், தேவையான ஒன்றுகள் கூட நீங்கள் மிகவும் கவனமாக முகக்கவசங்களை அணிந்து கொள்வது, இடைவெளிகளை பின்பற்றுவது மற்றும் சமூக இடைவெளிகளை பின்பற்றி பொது இடங்களுக்கு செல்லும் போது மற்றவர்களோடும் கதைக்கும் போதும் உங்களுடைய முகக்கவசங்களை சரியாக மூக்கு வாய் மூடக்கூடிய முறையிலே அதை அணிந்து கொள்ளுங்கள். மேலும் சில இலங்கை செய்திகள் தொடர்கின்றன. மஸ்கிலியா பிரதேச வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளிகளுக்கான தீவிர கண்காணிப்பு பிரிவு இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பிரிவு மஸ்கிலியா வைத்தியசாலை பொறுப்பதிகாரி MRM பாகிமா தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஹட்டன் கொட்டகல ரொட்டரைக் கழகம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழக ரொட்டரைக் கழகம் அனுசரணையில் இந்த கண்காணிப்பு பிரிவு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி MRM பாகிமா தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் ரொட்டரைக் கழகத்தின் தலைவர் தியாகராஜா யுவராஜன், முன்னாள் தலைவி அர்ச்சனை பஞ்சாட்சரம், இணைப்பு செயலாளர் சங்கரலிங்கம் ரூபதர்சன், விக்டோரியா வைத்தியசாலையின் வைத்தியர் அருள்குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா அலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் யூனிசெஃப் நிறுவனத்தினால் முன்களப் பணியாளர்களாக கடமையாற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான ஒரு தொகை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்று கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ARM தௌஃபீக்கினால் குறித்த உபகரணங்கள் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணனிடம் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் முகக்கவசம், முகத்திரை, BBE பாதுகாப்பு அங்கிகள், தொற்று நீக்கி உட்பட பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களை கொண்ட பொதிகளை சுகாதார வைத்திய அதிகாரிகளிடம் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் இதன்போது வழங்கி வைத்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலர் பிரிவில் ஒட்டு சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 2 கட்ட சைனோபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் பெரும் திரளான மக்கள் 2 கட்ட தடுப்பூசியை ஆர்வத்துடன் ஏற்றிக் கொள்வதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். நுவரலியா டென்சன் காட்டுப் பகுதியில் கடந்த 5 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த யுவதி ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். தாயுடன் விறகுபட்டு சென்ற நிலையில் குறித்த யுவதி காணாமல் போயிருந்தார். இந்த நிலையில் நுவரலியா ராணுவ முகாம் அதிகாரிகள், நுவரலியா காவல்துறையினர் மற்றும் தன்சனன் தோட்ட மக்கள் கடந்த 5 நாட்களாக இவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சாந்திபுர பிரதேச மக்கள் கிகிலியாமன காட்டுப்பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த யுவதி காட்டில் கூக்குரல் எழுப்பியுள்ளார். அதன்போது இவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்டவர் நுவரலியாவத்த கீழ்பிரிவில் வசித்த ஜெயபாலன் கற்புகதாரணி என்ற 26 வயது யுவதியாவார். செய்தி நேரத்தின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா உட்பட்ட அழுத்தங்களை சமாளிக்க மஹிந்த கோட்டா வெளிநாட்டு பயணங்கள். ஐநா அமர்வுக்காக அமெரிக்காவுக்கு செல்கிறார் கோட்டாபாய. தமிழரசு கட்சி மீது விடுதலை புலிகளை மையப்படுத்தி பொய் பரப்புரை. யாழில் சுமந்திரன் விசனம், புலிகள் குறித்த முறையீட்டு செய்திக்கும் மறுப்பு. ஸ்ரீலங்கா மத்திய வங்கிக்கு மீண்டும் ஆளுநராகின்றார் ராஜபக்சக்களின் கத்ரால். கொரோனா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கும் பொறுப்பு மாற்றம். இந்திய உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் தமிழக ஆளுநராக நியமனம். தமிழக கட்சிகள் அவதானத்துடன் உற்றுநோக்கல்.
தலிபான்களின் அரசாங்கத்தால் பயங்கரவாத அமைப்புகள் உற்சாகம் பெறும். ஐநாவும் பிரித்தானிய உளவு அமைப்பும் ஏககால எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவு நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.